ஹாய் எவ்ரிவன். உத்தரப்பிரதேசத்தில் ஹத்தர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்தில் ஒரு கிராமம், அந்த சின்ன கிராமத்தில் 19 வயசு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணுறாங்க. ரேப் பண்ணி அந்த பொண்ணை சீரியஸ் நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போகிறாங்க. அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. நைட்டு செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாங்க. அந்த பாடியை நைட்டோ நைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரவங்க எடுத்துகிட்டு வராங்க. அதாவது அந்த பொண்ணு பிறந்து வளர்ந்த கிராமத்துக்கு அந்த பாடியை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அம்மா அப்பாவோட பெர்மிஷனே இல்லாமல், அம்மா அப்பாவை பார்க்க விடாமல் அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பாடியை வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பண்ணுற டயத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வெடிகுண்டு வெடித்த மாதிரியாக நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் ஒவ்வொரு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. நீங்களே உங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு இன்டர்நெட் பிளாட்ஃபார்மில் போங்களே, போனீங்கன்னா இந்த ஒரு கேஸை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் வீடியோ பண்ணுற டயத்தில் அந்த பொண்ணு பிறந்து வளர்ந்த கிராமத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் வந்து இதுதான் முதல் டைம். நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டது கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. நான் வந்து இன்டர்நெட்டில் வந்து ஒரு 100 நியூஸ் வந்து படிக்கணுன்னா அதில் 80%, அதாவது 80 நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் பிரச்சனை, அதாவது ரேப் நியூஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கிறது நிச்சயம் மாதிரியே கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் ஹத்தர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அந்த பொண்ணு வாழ்ந்து வந்துருக்காங்க. 4 பேரால் வந்து அந்த பொண்ணு வந்து ரேப் பண்ணப்படுறாங்க. அந்த பொண்ணு வந்து இறந்து போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு 19 வயசு. அந்த பொண்ணு இருக்கிற கிராமத்தில் 144 தடை, அதாவது லாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அந்த ரேப் பண்ணனால லாக்டவுன் வந்து போட்டிருக்காங்க. எதுக்கு லாக்டவுன் போட்டிருக்காங்கன்னா எதுவும் சண்டை நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன் போட்டிருக்காங்க. அதே மாதிரியாக அந்த பொண்ணு வீடை சுற்றி ஏகப்பட்ட போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா குமிஞ்சு நிற்கிறாங்க. அந்த பொண்ணு பிறந்து வளர்ந்த கிராமத்தில் நியூஸ் சேனலோட வந்து பேட்டி எடுக்கக்கூடாது, அதாவது அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்து நியூஸ் சேனலோட வந்து பேட்டி எடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் வந்து அந்த கிராமத்தில் வந்து போடப்படுது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. நிறைய போலீஸ் அந்த வீடை சுற்றி ஏகப்பட்ட போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா குமிஞ்சு நிற்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து பாதுகாப்பு காண்டே குமிஞ்சு நிற்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டை சேர்ந்த சில நியூஸ் சேனல் வந்து பார்த்திங்கன்னா போய் அந்த பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. அதுக்கு வந்து போலீஸ் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, ஒரு 4-5 சேனலை வந்து பார்த்திங்கன்னா விடுறாங்க. அவங்க போய் அந்த பேரண்ட்ஸ், அதாவது அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸ், அந்த பொண்ணோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என் பொண்ணுக்கு நீதி கிடைச்சாகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு மூலையில் உள்ள தலைவர்கள் ஃபுல்லாக இந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சாகணும், இந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சாகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் என்னைய பொறுத்தளவு நீதி கிடைச்சுமா கிடைச்சாதான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்தியாவில் எந்த பிரச்சனையை வேணால் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம், என் கொரோனாவே கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் இந்த ஒரு பிரச்சனையை வந்து இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஏன்னு எனக்கு தெரியலை. நான் வந்து ஒரு 100 நியூஸ் வந்து படிச்சினேன்னா அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ண நியூஸ், அதாவது ரேப் பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸாக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. அவ்வளோ விஷயங்கள், அதாவது அவ்வளோ சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்தியாவில் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். முக்கியமாக ட்விட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ட்விட்டர் இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் உத்தரப்பிரதேசத்தோட மினிஸ்டர், அதாவது முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு, அதாவது நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக கேட்டிருக்காங்க. அதாவது எதுக்கு நீங்கள் எப்படி பண்ணிக்கிட்டீங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு உதவியோடு பண்ணலை, நீங்கள் எந்தவாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம்ல, விசாரணைக்கு வந்து சிபிஐ கொண்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விதத்தில் வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா திட்டிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்க, கேவலமாக திட்டிருக்காங்க அந்த முதலமைச்சரை. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ, அதாவது சுஷாந்த் சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ போலீஸ், அதாவது சிபிஐ மூலியமாக வந்து விசாரணை நடத்துகிறாங்களே, அதே மாதிரியாக இந்த பொண்ணோட ரேப் கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ மூலியமாக விசாரணை பண்ண அந்த முதலமைச்சர், அதாவது உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சர் வந்து அனுமதி கொடுத்துருக்காரு. ஒரு நியூஸ் சேனலில் அந்த பொண்ணு, அதாவது ரேப் பண்ணப்பட்ட ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நியூஸ் சேனலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க.
மாவட்ட ஆட்சியாளர் அவரை வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம், அதாவது அவர் அவரோட பதவியை வந்து பறிக்கணும். எதுக்கு அவரோட பதவியை பறிக்கணும்னா, அவர் வந்து இந்த பேரண்ட்ஸுக்கு அவங்களோட பெற்றோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அடித்து மிரட்டுறாங்களாம், பொண்ணெல்லாம் வந்து ரேப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்களாம். அதனால தான் வந்து இவங்க நியூஸ் சேனலில் சொல்லியிருக்காங்க அவரோட பதவியை வந்து நீக்கணும், அவரோட பதவியை வந்து பறிக்கப்படணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன விஷயம், அந்த பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் எங்களோட பேச்சை கேட்க மாட்டீங்க, நாங்கள் சொல்கிறத ஏன் உண்மைன்னு வந்து புரிஞ்சுக்கிற மாட்டீங்க, எங்களோட பேச்சுக்கு ஏன் மரியாதை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெற்றோர்கள் வந்து கேட்டிருக்காங்க. இவங்க வந்து கீழ்ச்சாதி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. பட் எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, நான் நியூஸ் சேனலில் அதாவது நியூஸில் வந்து நான் படிக்கலை. மூன்றாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அந்த பெற்றோர்கள், எதுக்கு என்னோட பொண்ணை வந்து அதாவது அந்த ரேப் பண்ணப்பட்ட பொண்ணை எதுக்கு எரிச்சிங்க, நாங்கள் அதாவது எங்களோட பெர்மிஷனே இல்லாமல் நீங்கள் எதுக்கு அந்த பொண்ணை வந்து எரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க. நான்காவது விஷயம், போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடியை கொண்டு வராங்க, அதாவது இந்த பொண் ரேப் பண்ணப்பட்ட பொண்ணோட பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இறுதி சடங்கு நீர்மாலை எடுக்கிறக்காண்டியாக எல்லாமே வாங்கிட்டு வராங்க. அப்போ வந்து அந்த பொண்ணோட உடம்பை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. அப்போ எடுத்துகிட்டு வரும்போது பெற்றோர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு எங்களோட பொண்ணு தான் சொல்லிட்டு எப்படி நாங்கள் நம்புறது, இந்த பாடி எங்களோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ஒவ்வொரு மூலையில் உள்ள தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட பெற்றோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய தலைவர்கள் அதாவது நிறைய கட்சிக்காரவங்க நிறைய அரசியல்வாதிகள் யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அவங்க அம்மா அப்பாவை அதாவது அந்த பாலியல் ரேப் பண்ணப்பட்டவோட பொண்ணோட அம்மா அப்பாவை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க விட மாட்டாங்களா, எந்த ஒரு அரசியல்வாதியுமே வந்து பார்க்க விட மாட்டாங்களாம். அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு முன்னாடி சுற்றி நிற்கிறாங்கன்னா அந்த பேரண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, எங்களால் வெளியும் போக முடில உள்ளேயும் வர முடில, போலீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடாது வெளியே போகக்கூடாது, கேஸ் முடிகிறதத்தையும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ரேப் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ கைக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருச்சு. இனிமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அதாவது என்னென்ன நடந்துச்சு, எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு, இதை பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விசாரணை பண்ணுவாங்க. விசாரணை பண்ணி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதுவும் அப்டேட் வந்துச்சுனாலும் நான் வீடியோவில் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வீடியோவில் தான் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். பந்தே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய்.